டேபிளில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் முன்னொரு காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த பக்கிரி அவனுக்கு கொடுத்ததை அறிந்துவிட்டு கொடுப்பதற்காக காசாலிடம் வருகிறான். பக்கிரி பணத்தை தேடுகிறான். என்னையா காசு இல்லையா? உன்னை போல எத்தனை பேரை பார்த்துருப்பேனா? இல்லை சார், வீட்டிலேருந்து வரும்போது பர்ஸ் எடுத்து வச்சான் சார் வந்தேன். ஆமாம்மா, நீ வரும்போது கொண்டு வந்துருப்ப, காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம். பர்ஸை கழட்டிட்டு போயா? அவன் பயந்தான். அங்கிருக்கும் மேஜைகளையும் குடுவைகளையும் சுத்தம் செய்ய சொல்லிவிடுவாரோ என்று மனதின் கோரத்தில். சமூகத்தின் பிரதிபலிப்பை பக்கிரி உணர்கிறான். அவன் திரும்பி பார்க்கிறான். அந்த கடையில் இருக்கும் ஒவ்வொருவருடைய கண்களும் சக மனிதனின் நிர்வாணத்தை தரிசிப்பதற்கு அவ்வளவு ஆசையாக இருந்தார்கள். ஒவ்வொருவர் கூட உதவிக்கு வரவில்லை. அப்பொழுது பக்கிரிக்கு ஒரு குரல் கேட்கிறது. ஐயா, இருங்கயா இருங்கயா, உங்கள் டீ காசு நான் கொடுக்குறேன்யா. வாங்கய்யா, வெளியில் வாங்கய்யா. ஐயா, இதுவா உங்கள் பர்ஸு? சரிங்கய்யா, வர்றேயா. அது அவனுடைய பணமாக இருந்தாலும் பக்கிரி அவனிடம் அது என்னுடையதல்ல என்று சொன்னதற்கு காரணம்,
தன் மானம் காத்த அவனை இவ்வுலகிற்கு திருடன் என்று அவனால் அடையாளம் காட்ட முடியாது என்பதற்கு. இதை நான் எழுதியதின் நோக்கம், நம் ஒவ்வொருவருக்கு பின்னால் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு முகம் இருக்கு. இதில் நான் என்னை கண்டேன். இதை பற்றி எழுதிய நான் தான் இக்கதையின் நாயகன். பக்கிரி ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறான், அவனுடைய பெயர் என்னவாக இருக்கும் என்று. அப்போதுதான் தோன்றியது இந்த கருணை.